Hello viewers, this is Clinton. Welcome back to my YouTube channel. இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஷார்ஜா கிளாசிக் கார் மியூசியத்தை தான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ தான் முத முறையாக நம்ம யூடியூப் சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலோட பழைய வீடியோவான ஷார்ஜா மாஸ்கோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதையும் போய் மறக்காமல் செக்இன் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறது கார் மியூசியம். கார் மியூசியம்னா நார்மல் கார் மியூசியம் இல்லை, கிளாசிக் கார், விண்டேஜ் கார் மியூசியம். விண்டேஜ் கார் அப்படின்னா இப்போதைக்கு அந்த காரோட ப்ரொடக்ஷனே கிடையாது, அதுக்குள்ள ஸ்பேர் பார்ட்ஸுமே நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரி உள்ள 18th century 19th century கார் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் காலேஜில் படிக்கும்போது எங்கள் காலேஜ்லேருந்து ஆட்டோ எக்ஸ்போன் சொல்லி ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் போவாங்க. பட் நான் அது வரைக்கும் போனே கிடையாது. நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், எங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்போ கூட்டு போனதில்லை. பட் எனக்கு ரொம்ப நாளாக போகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் அது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கிடைச்சிருக்கு. ஷார்ஜாவில் கிளாசிக் கார் மியூசியமே ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த மியூசியமை பார்க்குறதே தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அந்த மியூசியமை இப்போ நம்ம போய் பார்க்கலாம். வாங்க அப்படியே என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். இதுதான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கேன், ஷார்ஜா கார் கிளப் அண்ட் மியூசியம். கிளாசிக் கார் அண்ட் விண்டேஜ் கார் மியூசியம் இங்கே தான் இருக்குது. நம்ம இப்போ அதுக்குள்ளே தான் போக போகிறோம். இங்கே உள்ள போகிற நமக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து, இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போவோம். அப்படியே மேலே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம மியூசியத்துக்குள்ளே போக போகிறோம். மியூசியத்துக்குள்ளே போக போகிறதுக்கு பெர் ஹெட்டுக்கு 10 grams வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அடல்ட்டுக்கு 10 grams, சில்ட்ரன்ஸ் நம்ம கூப்பிட்டு போனோன்னா பிலோ 12 இயர்ஸ் வந்து 5 grams வந்து இங்கே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே எந்தெந்த மாதிரி கார்ஸ் இருக்குதுன்னு எனக்கும் ஐடியா இல்லை. நான் அப்போ தான் உள்ளே போய் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு அப்படியே நான் உங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் மட்டும் வரல, என் கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஐசக் அண்ணன், இவர் மிஸ்டர் ஷாருக், அவர் மிஸ்டர் ராம், எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரோட நீங்களும் எங்கள் கூட வாங்க. நம்ம எல்லாம் ஒருமிச்சு ட்ராவல் பண்ணலாம். ட்ராவல் பண்ணி 19th century உள்ள எல்லா கார்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் ஆல், வாங்க போகலாம். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ உங்கள் உள்ளே வந்து கார் மியூசியம்ங்கிறதுனால ஜஸ்ட் களிமண்ணில் கிளையில் செஞ்சு வச்சுருக்க காரோட ப்ரோட்டோடைப்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்க. இது வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து உள்ளே போய் நம்ம வந்து பழைய கார்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். இவர் தான் கார்னல் பென்ஸு. இவர் 1844 to 1929 வரைக்கும் இருந்திருக்கார். இவர் தான் பென்ஸோட ஓனர், சேர்மன் ஆஃப் தி பென்ஸ் கம்பெனியோட சேர்மன் எல்லாமே இவர் தான். இவர் தான் மொத்த ஆட்டோமொபைல் வேர்ல்டுக்கு இன்வென்டராக இருந்திருக்காரு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இன்னொருத்தரை பற்றி பார்க்கணும். அவரை பற்றி யார் பார்க்கணும் அப்படின்னா கோட்லி கிப்லர். இவர் வந்து இன்டர்னல் கம்போஷன் இன்ஜினாக இவர் தான் முத முதல் கிரியேட் பண்ணவர். அடுத்து இதை பற்றி இன்னும் ஒவ்வொரு டீட்டெயில் நிறையா இருக்குது. அதை இன்னொருத்தர் உங்களுக்கு ஐசக்கணும்னு அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுவார். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாடல் டோஸ் மாடல். இது வந்து 1915 வந்து மேக் பண்ணிடுறாங்க. 1915 1916 வரைக்கும் மேக் பண்ண மாடல் தான் இது. இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு 60 கிலோமீட்டர் பர் மைல் தான் போகும். ஏன்னா இது வந்து யூஎஸ் ஸ்டாண்டர்ட். யூஎஸில் தான் இந்த கார் வந்து மொத்த மொதல் மேக் பண்ணிடுறாங்க. இதுதான் இந்த மியூசியமில் இருக்கையிலே பழைய மாடலான கார் இருக்கிறாங்க. நம்ம இதுக்கு ஒவ்வொரு காரை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இந்த காரோட ஸ்டார்டிங் வந்து இன்னர் சைட்லலாம் நமக்கு எதுவுமே கிடையாது. முன்னாடி நம்ம ஊரில் ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் கீழே வெளியில் வந்து ஒரு ராடு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம சுற்றி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபோர்டு மாடல். இது வந்து 1915 இதுவும் யூஎஸ் மாடலுக்கு பிராண்டு தான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபோர்டு தான். இதுவும் சேம் அதே ஃபோர்டு மாடல் தான், 1917. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஃபியாட் மாடலில் உள்ள ஒரு காரு, ஃபியாட் 509. இது வந்து 1925 வந்து இதை மேக் பண்ணியிருக்காங்க, மேட் இன் இத்தாலி. தென் நம்ம ஆல்ரெடி நம்ம பழைய மாடல் வந்து 1915 பார்த்தோம்.
அது வந்து ஃபோர்டு மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து அதில் வெறும் 60 miles பர் ஹவர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 1925 இந்த காரு 130 kilometers பர் ஹவர் அப்படின்னா அது வந்து ஈஸி இல்லை. மேபி இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் காராக கூட இருந்திருக்கலாம்னு தோணுது எனக்கு. பட் ஏன்னா கன்ஃபார்மாக தான் தெரியல. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மோட்டர் சைக்கிளை ஓட்டினது தான். இது வந்து 1941 மேனுஃபேக்சரிங் பண்ண மோட்டர் சைக்கிள். இந்த மோட்டர் சைக்கிளோட பேர் என்ன அப்படின்னா இந்தியன். பட் இது மேனுஃபேக்சரிங் பண்ணது இதோட ஹெட் ஆஃபீஸ் எல்லாமே யூஎஸ். அமெரிக்காவில் உள்ள ஒரு மோட்டர் சைக்கிள். இந்த மோட்டர் சைக்கிளை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ஆர்மிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1901 தான் இதை வந்து மேடு பண்ணியிருக்காங்க. 1941 கழித்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சிவிலைசேஷன் பப்ளிக் யூசேஜுக்காக இதை அப்படியே சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி பப்ளிக் யூசேஜுக்காக அனுப்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இது 1941 பப்ளிக் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. இப்போ நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் காரை போய் காரை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை பற்றி நான் சொல்கிறதோட ஐசகன் அவங்கள்ட்ட வந்து அதை இன்னும் ப்ரீஃபாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இயர்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் மாடல்ஸ். இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரு இதை பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 1934 பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பெஸ்ட் திங் விரும்புகிறாங்களோ அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த கார்லாம் வந்து வாங்கினாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டு நான் படித்தேன் கிட்டத்தட்ட 13,500 miles. ஓகேவா, ஆல்மோஸ்ட் வந்தீங்கன்னா நம்ம ஒரு 16,000 kilometers வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் வந்து நான்ஸ்டாப்பாக நிற்காமல் போயிருக்கு. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு நம்பர் 1 கார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்கு. ஓகேங்களா, இது வந்து மெர்சிடஸ் பென்ஸ் 450 SE series. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா அப்போயே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 240 kilometers per hour போட்டிருக்கு. அப்புறம் இங்கே ஒரு லைன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கிஃப்ட் ஃப்ரம் ஷேக் ஜயர் மிஸ்டர் ஷேக் ஹைதராப் ஷேக் ஜயர் அல்கசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஷார்ஜா ஷேக் வந்து கிஃப்ட் பண்ணதான் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் நான் நினைக்கிறேன் இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1976 இந்த கார் மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 240 kilometers per hour போட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் தான். ஓகே இல்லையா, இப்போ 2019 எவ்வளோ ஆட்டோமொபைலில் மாடிஃபிகேஷன் நிறையா வந்துருச்சு. ஆனாலும் நமக்கு பழைய ஸ்ட்ரக்சர் ஒரு இன்ஜினோட ஸ்ட்ரக்சர் ஒரு காரோட பாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கூட இப்போ நமக்கு இந்த மியூசியமில் இருக்குது. அந்த மியூசியமில் உள்ள அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஃபோர்டு காரோட மாடல், ஃபோர்ட் மாடல் டீயோட ஸ்ட்ரக்சரு. இது வந்து மேட் பண்ணது 1911 மேட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் மாடல் இது. அந்த இன்ஜினை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த இன்ஜினோட மேக்ஸிமம் கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து 60 கொடுத்துருக்குறாங்க. 75 கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த ஃபோர்டோட இன்ஜினு. இந்த இன்ஜின் வந்து 4-cylinder இன்ஜினாக கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி நம்ம அந்த காலமாக நமக்கு வந்து பட்டை கிடையாது. சஸ்பென்ஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்ப்ரிங்கு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு கீ சிஸ்டம் கிடையாது. ஸோ நம்ம ஊரில் ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உள்ள அந்த ராடு தான் கொடுத்துருக்காங்க சுற்றி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதே ராடு தான் இருக்குது. டயரு நார்மல் 2-wheeler டயர் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்ஜினோட டோட்டல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸு கிளச்சு அந்த உள்ள ஏரியா. நமக்கு அப்போவே ஆக்சிலேட்ரு பிரேக்கு கியர் பாக்ஸு தென் கிளச்சு தென் கியர் லிவர் எல்லாமே நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே டேரெக்டாக பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஃபியூயல் டேங்கு. ஃபியூயல் டேங்க் வந்து இவங்க ஜஸ்ட் இப்போ தான் மாடிஃபை பண்ணி வச்சுருக்குறாங்க. அது நமக்கு பார்த்தாலே தெரியுது. ஏன்னா அது வந்து நியூ மாடலாக தான் தெரியுது. பட் அதுக்கு மேலே வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் உள்ள ஒரு வெஹிக்கிளோட ஃபியூயல் டேங்கு இவ்வளோ தான் கெப்பாசிட்டி இருக்கும். இது மேக்ஸிமம் எத்தனை எனக்கு கரெக்டாக எனக்கு அசியூம் பண்ண தெரில. இந்த பட் ரியர் வீலு ஃப்ரண்ட் வீலு ரியர் வீல் பேக் வீல் ரெண்டுலேயுமே நமக்கு வந்து ஸ்ப்ரிங்கு டைப் தான் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன். அப்போ வந்து நமக்கு பட்டை ஏர் சஸ்பென்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு மாடல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் 19th century உள்ள ஒரு வெஹிக்கிளோட ஸ்ட்ரக்சர். இங்கே மொத்தம் நமக்கு ஒரு கார் ரெண்டு கார் கிடையாது. இங்கே மொத்தம் 100 cars இருக்குது. ஸோ நம்ம 100 cars பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு இந்த ஒரு வீடியோவும் பத்தாது. நான் 10 நிமிஷத்துக்கு மேலப்பட்டால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ அதனால் மற்றதெல்லாம் நான் அப்படியே லைட்டாக மேலோட்டமாக உங்களுக்கு காட்டி தரேன். அதே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா காரையும் பற்றி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் போர் அடிச்சிடும் உங்களுக்கும். ஸோ அதனால் அப்படியே நான் வீடியோவாக காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மியூசியமை நீங்கள் ஜஸ்ட்டு சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வெறும் 20 நிமிஷம் போதும். ஆனால் அதே இது இதில் இருக்கிற அத்தனை காரோட டீட்டெயிலையும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு 1.5 hours ஆச்சு டைம் எடுக்கும்.
எனக்கு இந்த மியூசியமில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இன்ஜின் கிராஸ் செக்ஷன் வியூ வச்சுருக்காங்க. இன்ஜினோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி பக்கம் பக்கமாக கிளாஸ் எடுக்காமல் ஒரே ப்ரோட்டோடைப்பில் இப்படி தாண்டா இன்ஜின் ஒர்க் ஆகுது அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது என்ன தான் கிளாசிக் கார் மியூசியமாக இருந்தாலும் கூட, சைக்கிளோட டெவலப்மெண்ட் எப்படி இருந்தது, ஸ்டார்டிங் அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படிலாம் டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஷார்ஜா கிளாசிக் கார் மியூசியம்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோ என்ன, அந்த அப்டேட்டையும் இப்போவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். எஸ், நம்மளோட அடுத்த வீடியோ ஹத்தா டேமு ஹத்தா ஹயாக் போட்டிங் தான் நம்மளோட அடுத்த வீடியோ. எனக்கு கொஞ்சம் சைக்கிளிங் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக போய்கிட்டு இருக்குது, அதனால் எனக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எடிட் பண்ணி அடுத்த வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் வந்து கூடிய சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்த அப்டேட்டும் உங்கள் மொபைலை தேடி வரும். ஓகே, பாய் பாய்.